உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பௌர்ணமி பூஜை செஞ்சு தயிர் சாதம் சாப்பிட்டா தேவி அம்மா வருவாங்க. 5 நிமிஷம் உங்க கண்ணுக்கு தெரியவாங்க. உங்களோட பேசுறேன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நினைச்சு இத நான் உங்ககிட்ட சொல்லல. அம்மாவும் நீங்களும் பார்த்து பேசிக்கும் போது நான் இருக்க வேண்டான்னுதான் உங்களை தனியா விட்டுட்டு நான் மாடிக்கு போன. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா தேவி அம்மா மடியில நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா தேவி அம்மா வரத்துக்கு முன்னாடியே நீங்க தூங்கிட்டீங்களா? தேவி அம்மா உங்களை எழுப்பி பார்த்தும் நீங்க எழுந்திருக்கவே இல்லையா? அம்மா சொன்னாங்க, எப்படி நான் இப்படி தூங்குனேன்? என் அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க, என்னால பார்க்க முடியாம போச்சு. நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்ட. நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாஸ்மினும் தாராவும் தான். ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன பண்றது? ஐயோ, நீங்க தப்பு பண்ணல ஹஸ்பண்ட் சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவி அம்மா வரப்போற விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். சொல்லாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் நீங்க அம்மாவை பார்த்து பேசுவீங்க. உண்மையாவா மாறி? அம்மா மறுபடியும் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. உங்க கண்ணுக்கும் தெரியவாங்க, உங்களோட பேசுவாங்க. மாரி, எனக்கு அம்மாவை பார்க்கணும், அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாரி. எப்படியாவது அம்மாவை வர வச்சு என் கண்ணுல காட்டு மாரி. அது உன்னாலதான் முடியும். என் அம்மா கிட்ட நான் பேசணும். கவலைப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார், கண்டிப்பா தேவி அம்மாவை நீங்க பாப்பீங்க, அவங்களோட பேசுவீங்க. இது நடக்கும். நான் தூங்கிட்டு இருக்கும் போது அம்மாவோட குரல் எனக்கு கேட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம் அம்மா என்ன மடியில போட்டு பாட்டு பாடின மாதிரியும் இருந்தது. அதெல்லாம் நான் கனவுன்னு நினைச்சிட்டேன். ஆனா அம்மா உண்மையாவே வந்திருக்காங்க. என்ன மடியில படுக்க வச்சு பாட்டும் பாடியிருக்காங்கல்ல? ஆமா ஹஸ்பண்ட் சார், இன்னொரு நாள் கண்டிப்பா இது எல்லாமே மறுபடியும் நடக்கும். அப்போ நீங்க அம்மாவை பாப்பீங்க, பேசுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.